சாண்டலியன் அவர்களின் நீலரதி அத்தியாயம் இருபத்தி ஏழு சந்தர்ப்ப காதலர் பெண்ணையாற்று பகுதியின் படைத்தலைவன் அழைப்புக்கு இணங்க உதயகுமாரன் சென்றதும் கட்டிலின் முகப்பிலிருந்து எழுந்த இளமாறன் கூடத்தை நாற்புறமும் சுற்றி வந்து அதன் அமைப்பை கவனிக்கலானான் அதுவரை தாங்கள் இருந்த சிறு அறைக்கு பின்னால் அந்த கூடம் இருந்ததையும் அதற்கென்று தனியாக வாயிற்படியொன்று இருந்தாலும் முகப்பு அறையில் காவல் வைக்கப்பட்டால் கூடத்திலிருந்து தப்புவது முடியாத காரியம் என்றும் தாங்கள் சற்று முன்பு வந்த சிறு அறையின் உள் வாயிற்படி மூலமும் வெளிவாயிற்படி மூலமும் காவலர் தங்களை இருபுறத்திலும் வளைக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டான் இளமாறன் தவிர தாங்கள் தங்கியிருந்த விடுதி என்ற சிறைக்கும் படைத்தலைவனும் காவலரும் இருந்த கட்டிடங்களுக்கும் சிறிது இடைவெளி இருந்தாலும் வேகமாக தப்பக்கூடிய அளவுக்கு அதில் இடைவெளி கிடையாது என்பதையும் நிர்ணயித்துக் கொண்டான் அப்படி அவன் உலாவிக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருந்த சமயத்தில் நீலரதி கேட்டால் தப்பும் வழியை பார்க்கிறீர்களா என்று அவளது கேள்வியால் நினைப்புகள் உடைபட்டதால் சட்டென்று திரும்பிய இளமாறன் அவளை நோக்கினான் அந்த அறையின் சிறு வெளிச்சத்திலும் அவள் மிக அழகாக தோற்றமளித்ததைக் கண்ட இளமாறன் பெருமூச்செறிந்தான் கிருஷ்ணபட்சம் கொண்டதன் காரணமாக வானில் மதியில்லாத குறையை அந்த அறையில் அவள் வதனம் ஈடு செய்ததை கவனித்தான் அந்த மகாவீரன் கட்டிலின் ஒரு முகப்பை விட்டுத்தான் எழுந்தபோது மற்றொரு முகப்பில் முக்காடிட்டு உட்கார்ந்திருந்த அவளும் எழுந்துவிட்டதையும் முக்காட்டை விளக்கிவிட்டதையும் அந்த முக்காடு நீங்கியதால் மேகத்திலிருந்து வெளிவந்த முழுமதி போல அவளது வதனம் பிரகாசித்ததையும் அந்த முகச்சந்திரனின் மேலே இருந்த அடர்த்தியான கருங்கூந்தல் நீருண்ட மேகத்தை விட கருத்து இருந்ததால் முகச்சந்திரனுக்கு அதிக அழகை கூட்டியதையும் பார்த்து இளமாறன் இந்த மாதிரியான ஒரு அழகியை காத்து செல்வது சொல்பமான பணியல்ல என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான் அவனது பார்வையையும் சிந்தனையையும் கவனித்த நீலரதி இரண்டு மூன்று அடிகள் வைத்து அவனை நோக்கி வந்தாள் அவள் எடுத்த ஒவ்வொரு அடியிலும் இடை அசைந்த ஒய்யாரத்தையும் அசையாத மார்பு இரண்டின் கடினத்தையும் அவற்றின் முகடுகள் கண்கொத்தி பாம்புகள் போல விரைத்து அவள் மேடாடையை கிழிக்க முற்படுவன போல இருந்த வசீகரத்தையும் நடந்தபோது ஓரிரு முறை அவள் தொடைகளுக்குள் பாய்ந்த சேலை சுட்டிக்காட்டிய ரகசிய விந்தையையும் பார்த்த இளமாறனின் அசையாத மனமும் சிறிது அசைந்தது ஏதோ கேள்வி கேட்பனோ போல எழுந்த அவளது விற்புருவங்களும் கண்களும் இளமாறன் மனத்தை விட்டதால் இளமாறா உன் வயது என்ன உன் பழைய கதை என்ன பொறுப்புகள் என்ன ஏதோ இளம் வாலிபன் போல துடிக்கிறாயே சி விடு இந்த இச்சையே என்று தன்னைத்தானே உள்ளூர எச்சரித்தும் கொண்டான் அத்தனை எச்சரிக்கைக்கு பின்பும் தனது உணர்ச்சிகள் அடங்காமல் எழுந்து நிற்பதை நினைத்துப் பார்த்த இளமாறன் லேசாக தனக்குள் நகைத்து கொள்ளவும் செய்தான் அவன் பார்வை சென்ற இடங்களையும் தீவிர சிந்தனையில் அலைந்த முகத்தையும் நீலரதி கவனிக்கவே செய்ததாலும் அதன் காரணத்தை உணர்ந்து கொண்டதாலும் தனது அழகிய உதடுகளில் புன்முறுவலொன்றையும் படரவிட்டு கொண்டாள் ஏதோ பெரும் சிந்தனையில் இருக்கிறீர்கள் நான் கேட்டதற்கு கூட பதில் இல்லை என்று குற்றம் சாட்டும் பாவனையில் பேசிய நீலரதி அவனுக்கு வெகு அருகில் வந்து நின்று கொண்டாள் ஆம் ஆம் சிந்தனைதான் நீ சொன்னபடி தப்பும் வழியைத்தான் ஆராய்கிறேன் என்ற இளமாறன் அவளது அண்மையிலிருந்து விலகி நின்றான் என்ன முடிவுக்கு வந்தீர்கள் என்று வினவினால் நீலரதி மீண்டும் அவனை நெருங்கி நின்று கொண்டாள் இம்முறை அவள் நெருக்கம் சற்று அதிகமாகவே இருந்ததால் அவள் கால்கள் அவன் கால்களோடு உராய்ந்தன அவள் சேலையின் மேலாடையின் முந்தானை காற்றில் பறந்து அவன் முகத்தின் மீது விழுந்தது அந்த ஆடையை தனது முகத்திலிருந்து விலக்கிய இளமாறன் தனது கண் முன்பு அவள் இள இரண்டும் துடிப்பதை கவனித்ததால் அவற்றின் மோகன சக்தியிலிருந்து விடுபட சேலை முந்தானையை தனது முகத்திலிருந்து நீக்கி அவள் மார்பை போர்த்திவிட்டான் போர்த்திய போது அவள் மார்பில் பட்டுவிட்ட அவன் விரல்கள் நீலரதிக்கு பெரும் வேதனையை விளைவிக்கவே வாருங்கள் அந்த வாசற்படியில் உட்கார்வோம் என்று கூடத்தின் தனி வாசற்படியை காட்டினாள் அவனுக்கு முன்பாக நடக்கவும் செய்தாள் அப்படி நடந்தபோது அவன் பின் எழில்களின் அசைவுகள் வீசிய மோகனாஸ்திரத்தால் நிலைகுலைந்த இளமாறன் அவளை தொடர்ந்து செல்லவே செய்தான் முன்பு போல் இல்லாமல் இம்முறை நீலரதி வாயிற்படியில் அவன் முதுகுப்புறத்தில் உட்காராமல் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள் தன் கை ஒன்றை அவன் கை ஒன்றிலும் தவழவிட்டாள் அதனால் அவன் கை முதலில் லேசாக துடித்ததையும் பிறகு தனது கையை சிறைப்படுத்திக் கொண்டு விரல்களுடன் விரல்கள் சேர்ந்து பின்னத் தொடங்கியதையும் கண்டு அவன் உள்ளம் மட்டும் திரும்பிவிட்டால் அவனைவிட சிறந்த காதலன் உலகத்தில் இருக்க முடியாது என்பதை உள்ளூர சொல்லிக்கொண்டாள் அந்த சமயத்தில் அவன் தொடையொன்று அவள் தொடையுடன் இணைந்தது பின்னிய விரல்கள் அவள் விரல்களை நெறித்தன அவன் நீண்ட நேரம் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தான் பிறகு எதையோ நினைத்துக்கொண்டு எழுந்து கூடத்துக்குள் சென்று அங்கிருந்த விளக்கை ஊதி அணைத்துவிட்டு திரும்பினான் திரும்பும்போது கட்டிலில் கிடந்த சத்திரக்காரனை பார்த்து சத்திரக்காரரே நன்றாக உறங்கும் விளக்கை அணைத்தது உமக்காகத்தான் என்றான் ஏன் உமக்காக அல்லவோ என்று கட்டிலில் கிடந்தபடி சத்திரக்காரன் கேட்டான் அல்ல இளமாறன் பதிலில் கடுமை இருந்தது அவளுக்காகவும் அல்லவோ என்றான் சத்திரக்காரன் மீண்டும் அல்ல என்றான் இளமாறன் சத்திரக்காரன் மெதுவாக நகைத்தான் படுத்தபடி என் மனைவி உங்களுடன் வருவதையும் உங்கள் பக்கத்தில் உட்காருவதையும் நான் விரும்பவில்லை என்றான் நகைப்பினூடே இளமாறனும் மெதுவாக நகைத்து சத்திரக்காரரே நீர் சந்தர்ப்ப கணவர் சில சந்தர்ப்பங்களில் நீர் கணவராகிறீர் என்று பதில் சொன்னான் நீங்கள்தான் என்று வார்த்தையை இழுத்தான் சத்திரக்காரன் நானா நான் என்ன இளமாறன் கேள்வியில் வியப்பு இருந்தது சந்தர்ப்ப காதலர் சில சந்தர்ப்பங்களில் காதலராகிறீர் என்ற சத்திரக்காரன் இப்பொழுது அப்படியொரு சந்தர்ப்பம் என்று கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தான் எழுந்திருக்க வேண்டாம் படுத்தபடியே இரும் என்று கூறினான் இளமாறன் மேலும் சொன்னான் சத்திரக்காரரே சற்று முன்பு என் கதை முழுவதும் கேட்டீரல்லவா ஆம் என் காதல் முதல் மனைவியுடன் முடிந்துவிட்டது இரண்டாவது காதலுக்கு வயதாகிவிட்டது ஆனால் உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை பார்வை வேறு உண்மை வேறு எனக்கு வயதாகிவிட்டது உண்மை நான் வாழும் காரணமே பழிவாங்க அதற்கும் காதலுக்கும் வெகு தூரம் ஆகையால் வீண் கற்பனைகளை விட்டுவிடும் என்று கூறிவிட்டு வாயிற்படியில் சென்று பழையபடி நீலரதியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் அவன் அமர்த்ததும் அமராததுமாக நீலரதி சற்று சாய்ந்து அவன் முழங்கால்களில் தனது தலையை வைத்து கொண்டாள் அவன் கை அவள் தலையை வருடிக் கொடுத்தது கன்னத்திலும் பதிந்து நின்றது அவள் சமீபத்தால் மீண்டும் உறுதி தளர்ந்த இளமாறன் தலையிலிருந்த கையை அவள் முதுகின் மீதும் வைத்து மெதுவாக அவள் முதுகை வருடினான் அவன் கையின் ஸ்பரிசத்தால் அவள் உணர்ச்சிகள் மீண்டும் நெகிழ்ந்தன சந்தர்ப்ப காதலரே என்று அவள் மெதுவாக அழைத்தாள் என்ன நீலரதி அந்த பைத்தியம் சொன்னதை நீயும் நம்புகிறாயா நம்பினால் என்ன ஒன்றுமில்லை உன் வயதைப் போல இரட்டை மடங்குள்ள ஒருவனை நீ காதலிக்கும்படியாக இருக்கும் அதை நான் ஆட்சேபிக்காவிட்டால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்ற இளமாறன் நீலரதி உன்னை உதயகுமாரன் போன்ற ஒரு வாலிபனுக்கு நான் மனமுடிக்க தீர்மானித்திருக்கிறேன் உன் திருமண முடிவை என் கையில் விட்டுவிடு என்றும் சொன்னான் இப்படி அவன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் முதுகிலிருந்த அவன் கை மெதுவாக கீழே இறங்கி அவன் இடையில் பதிந்தது இடையை இறுக பிடிக்கவும் செய்தது அவள் உள்ளூர நகைத்து கொண்டாள் இன்னொருவனுக்கு மனமுடிக்க வேண்டிய பெண்ணிடம் விளையாடும் முறை இதுவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அதன் விளைவாக அவன் மீது லேசாக சாயவும் செய்தாள் எடையை பிடித்த அவன் கையை எடுத்து முன்னால் கொண்டு வந்து பருத்த தனது காலிலும் வைத்து கொண்டாள் இளமாறன் உணர்ச்சிகள் துடித்து கொண்டிருந்தன அவற்றிலிருந்து விடுபட அவன் சற்றென்று எழுந்து நின்றான் பிறகு படிகளில் இறங்கலானான் எங்கு போகிறீர்கள் என்று வினவினால் நீலரதி உதயகுமாரன் சென்று நாழிகையாகிறது அவனை பார்க்கப் போகிறேன் என்றான் இளமாறன் அவள் பதிலேதும் சொல்லாமல் எழுந்து நின்றாள் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறி அவனை தொடர்ந்தாள் இளமாறன் படிகளில் இறங்கி எதிரே இருந்த படைத்தலைவன் இருப்பிடத்தையும் அதன் முகப்பில் இருந்த மரங்களையும் கவனித்தான் ஒரு மரம் படைத்தலைவன் இருப்பிடத்து சாளரத்து அருகில் இருந்ததையும் சாளரமும் அதிக உயரத்தில் இல்லாததால் அறையின் நிகழ்ச்சியை வெளியிலிருந்து பார்ப்பது அத்தனை கஷ்டமல்ல என்பதையும் புரிந்து கொண்டதால் மரங்களை நோக்கி நடக்கலானான் மரங்கள் இருந்த இடத்தை அடைந்ததும் நீலரதியின் இடையை நன்றாக வளைத்து தன்னுடன் இணைத்து கொண்டு நீலரதி சத்தம் ஏதும் செய்யாமல் நடந்து வா என்று கூறி முன்னால் நடந்து மரம் கூட்டமளித்த இருளில் சென்றான் படைத்தலைவன் இருப்பிட சாளரம் வந்ததும் சாளரத்திலிருந்து ஒருபுறத்தில் மறைந்து நின்று உள்ளே நோக்கினான் உள்ளே இருந்த விளக்கு வெளிச்சத்தில் படைத்தலைவன் ஒரு மஞ்சத்தில் அமர்ந்து இன்னொரு மஞ்சத்தில் காலை நீட்டி கொண்டிருந்தான் அவன் எதிரே மிகுந்த சீற்றத்துடன் உதயகுமாரன் நின்றிருந்தான் அப்பொழுது படைத்தலைவன் பேசினான் உதயகுமாரா உன்னை கடைசி முறையாக கேட்கிறேன் உன்னுடன் வந்திருப்பவன் யார் உண்மையை சொல் உண்மையை சொன்னால் உன்னுடன் வந்த அழகியை உனக்கு மனமுடித்து தருகிறேன் என்று எந்த அழகியும் எனக்கு வேண்டாம் என்னுடன் வந்திருப்பவர் பெரிய வீரர் களப்பிரர் படையில் சேவை செய்திருப்பவர் வேறெதுவும் எனக்கு தெரியாது என்று கூறினான் உங்களுக்கு தேவையானால் நீங்களே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றும் எரிச்சலுடன் கூறினான் சாளரத்தருகில் இளமாருடன் இணைந்து நின்ற நீலரதி எனக்கு இன்னொரு சந்தர்ப்ப காதலர் என்று இளமாறன் காதில் முணுமுணுத்தாள் அடுத்து உள்ளறையில் நடந்த உரையாடல் அவளுக்கு பேரதிர்ச்சியை அளித்தது அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்